இயேசு ஜீவிக்கிறார். ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள். Praise the Lord. Amen. Hallelujah. 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 ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் யாவரும் நம்முடைய தலையிலே தாழ்த்தி இந்த கால வேளையிலே ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு பேசத்தக்கதாய் நாம் செபிப்போம். பரலோகத்தின் தாப்பனை செப்பா செபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே செப்பா, நீர் எங்களோடு பேசுகிற தெய்வம். இன்றைக்கும் நீர் எங்களோடு பேசுங்க. நீங்கள் இடைப்படுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. நாம மகிமைப்படுத்தும் பரிசு தாவியானவரே, முற்றிலுமாக நம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். நீர் ஆளுகை செபிராக வந்த ஒவ்வொருவரையும் உங்களுடைய வார்த்தையினாலே நீங்கள் தொடுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. இங்கே மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. உமக்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் ஏறிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் எடுத்து நாம் வாசிப்போம் மல்கியாவின் புத்தகம் 3:6 நம் எடுத்து நாம் வாசிப்போம். மல்கியாவின் புத்தகம் 3:6 நம் எடுத்து நாம் வாசிப்போம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தர் அவரை பற்றி விவரிக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆமென்.
ஆண்டவர் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு நான் என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். ஆமென். நானே ஆண்டவர் சொன்னேன். ஆமென். ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தின நான் என்று ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தின காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ரெண்டாவது, ஆமென், இயேசு கிறிஸ்துவிலே நான் யார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மூன்றாவது, இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வேகமாக நாம் பார்ப்போம். ஆமென். முதலாவது, இந்த உலகத்தில் ஆமென் இயேசு இருந்த பொழுது குறிப்பிட்ட விதமாக விசேஷித்த விதமாக ஏழு தடவை ஆமென் நான் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நான் என்ற தலைப்பில் அவர் சொல்லியிருக்கிறார். பல தடவை சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஏழு சம்பவங்களை அவர் ஆமென் அதை முக்கியமாக நாம் கருதுகிறோம். உதாரணத்திற்கு யோவான் 14:6 நாம் பார்ப்போம் என்றால், வாசிக்க வேண்டாம். யோவான் 14:6 நாம் பார்ப்போம் என்றால், அந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆமென் என்று ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். அதே விதமாக ஆண்டவர் மரித்த பின்பும் நான் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். மரித்த பின்பும், மரித்து உயிர் தெளிந்த பின்பும் நான் என்று பல காரியங்களை சொல்லுகிறார். நாம் அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். எடுத்து வாசிப்போம். யோவான் 8:58 நாம் எடுத்து நாம் வாசிப்போம். யோவான் 8:58 நம் எடுத்து நாம் வாசிப்போம் என்றால், அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாம், அந்த வசனத்தை மறுபடியும் ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே. ஆமென். ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பமே என்று சொல்லுகிற வேலையில் நோவாவுடைய நாட்களிலே அந்த வெள்ளம் வருவதற்கு முன்பதாகவே இந்த உலக சிருஷ்டிப்பின், ஆமென், இந்த உலக சிருஷ்டிப்பின் காலத்தில் ஆண்டவர் இயேசு இருந்தார். அதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாம் உண்டான நாளுக்கு முன்பே நான் இருக்கிறேன். ஆமென். நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகும் போது ஆண்டவர் இந்த இடத்துல ஆமென் யாத்ராமம் 3:13-15 நாம் பார்ப்போம் என்றால், ஆமென், அந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தைகளை ஆண்டவர் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். ஆமென். யாத்ராமம் 3:13-15 நாம் வாசிப்போம் என்றால், அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவருடைய நாமம் என்ன என்று, என்ன போடப்பட்டிருக்கிறது? அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன். இதுவரைக்கும் ஆண்டவருடைய நாமத்தை மோசேயும் அறிந்ததில்லை, இஸ்ரவேல் ஜனங்களும் அறிந்ததில்லை, ஆபிரகாமும் அறிந்ததில்லை. அப்படி இருக்கிற சமயத்தில் மோசே ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறார், ஆண்டவரே, உங்கள் பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகிய முற்பிதாக்களுடைய தேவன் அனுப்பினார் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய நாமம், உங்களுடைய பேர் என்ன என்று இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை பார்த்து மறுபடியும் கேட்டாங்கன்னா நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவாண்டவரே என்று இந்த இடத்துல மோசே சொல்லுகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். உடனே ஆண்டவர் அதற்கு பதிலாக அடுத்த வசனத்தில் ஆண்டவர் மோசேக்கு பதில் அளிக்கிறார். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக. இந்த இருக்கிறேன் என்பவர் உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளை தான் இயேசு கிறிஸ்து அவர் பயன்படுத்துகிறார். நான் இருக்கிறேன், ஆபிரகாமுக்கு உண்பதாகவே
Nan Irikran in the Vartedan, Hesu Christu Payanpaduthugirar. Amen. In the edathile Irukkiravaragave Irukran to Solugira Velaile Nam Erkanave Parthom. Amen. Nan Kartar, Nan Maradhavar endru Parthom. Avar Irukkira Vidhamagave Avar Irukkirar. Avar Maradhavarai Jeevanullavarai Eppadi Srishtippin Naatkalile Avar Eppadi Irundaro Adhe Vidhamaga Israel Janangalai Viduvithar. Eppadi Israel Janangalai Viduvitharo David the Ma, Ace Christu, the Bumile, Valamulida, David the Mairinda, Varmara the Brairinda, Hippri, Ace Christu, Matile, our Irind, Ace Christu, number Matile, Irinda Ro, a David the Ma, Intake, number Matile, our Rashe body Kondurikra, Nan Irkran, Nan Mara the Ver, Nan Katta, Nan Mara the Ver, Irkra, Varagwe, Irkran, Amen, the Underwood Suligra, Amen, Hallelujah, Adamatra Malay, in the Vasanatale, Nam Parthamendal, Irkran. In Bavar, Amen, and the Vasanate in the Masipo Madabri Mai. Irkran in Bavar, Yenne, Bungaletiki, Anapinar, Irkran in Tabar, Amen, Enne, Bungaletiki, Anapinar, Irkran in Tabar, Amen, Andavar, a po the number of Irkra, Amen, Hallelujah, Hare Kurikre, Mara the Taven. Epo the Mara the Devan, Entendekin number of Irikara, Amen, Hallelujah. Sold in Padele number and the Selimurde, Hungi under number of Irikara, Amen, Hallelujah. Sando Shaman number Irikumode, under number of Irikara, Amen, number poor art in Matile, under number of Irikara, Amen, number Pelavina, under number of Irikara, Amen, Hallelujah. ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் இருக்கிறேன் என்றவர்னா வரானுபுகிறார் ஆமென் என்ன இருக்கிறேன் என்று சொல்கிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ பயப்படாதே என்று ஆண்டவர் மோசேயை தைரியமாக போமாட்டேன் என்று சொன்ன மோசேயை தைரியப்படுத்தி நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன் வாயா இருந்து நான் பேசுவேன் என்று சொல்லி ஆமென் ஹalleluya ஆண்டவர் அனுப்புகிறார் தொடர்ந்து நாம் அதை நாம் வாசிப்போம் என்றால் அந்த வசனத்தை தொடர்ந்து 15வது வசனத்தில் என்ன போடப்பட்டிருக்கு மேலும் தேவன் மோசேயை நோக்கி மேலும் தேவன் மோசேயை நோக்கி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக என்றைக்கும் இதுவே என் நாமம் எப்படி போடப்பட்டிருக்கு என்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் ஆமென் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என்னுடைய பேர் பிரஸ்தாபம் ஆமென் ஹalleluya இதுதான் கர்த்தருடைய நாமம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் ஆமென் ஹalleluya கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் ஆமென் நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் அதுல சுகமாய் தங்கியிருப்பான் அதிலே சுகமாய் தங்கி இருப்பான் கர்த்தருடைய நாமம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் இருக்கிறேன் ஆமென் ஹalleluya உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அவருடைய நாமத்திலே உங்களை ஒளித்து மறைத்து பாதுகாத்து உங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் அவர் இருக்கிறார் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் நம்முடைய மத்தியிலே ஆசீர்வாடுகிற தேவனாய் இருக்கிறார் ஆமென் ஹalleluya ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமென் இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் வருகிறார் ஆமென் ஹalleluya இரண்டாவது இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன காரியம் ஆமென் நான் என்று சொன்ன காரியம் யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம் யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் ஆமென் ஹalleluya தினத்திலே ஆண்டவர் என்ன சொல்கிறார் நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் ஆமென் ஹalleluya ஒளியாயிருக்கிறேன் நம்முடைய கண்களினாலே பார்ப்பதற்கு ஒளி தேவை ஆமென் நம்முடைய கண்களினாலே நாம் பார்ப்பதற்கு ஒளி தேவை ஒளிக்கும் வெளிச்சத்திற்கும் வித்தியாசம் பல இருக்கிறது ஒளிக்கும் வெளிச்சத்திற்கும் வித்தியாசம் பல
பல வித்தியாசங்கள் சொல்லலாம். அதில் குறிப்பிட்ட விதமாக சிலதை அவங்க மத்தியில் சொல்லுகிறேன். ஆமென். ஒளி என்று சொல்லுகிற வேலையில் ஒளி மிகப்பெரியதாக தெரியும், ஒளி மிகப்பெரியதாக தெரியும். ஆனால் வெளிச்சம் என்று சொல்லுகிற வேலையில் சின்னதாக தெரியும். அதற்கு உதாரணமாக அவங்க மத்தியில் நான் சொல்லுகிறேன், சூரியன் ஒளியை தருகிறது, மிகப்பெரியதாக இருக்கிறது, சூரியன் ஒளியை தருகிறது. ஆனால் வெளிச்சம் என்று சொல்லுகிற வேலையில் இந்த இடத்துல எனக்கு வெளிச்சம் காமிப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு டார்ச் லைட்டை எடுத்து நீங்கள் அடித்து அந்த இடத்துல மாத்திரம், இந்த குறிப்பிட்ட இடத்துல மாத்திரம் வெளிச்சத்தை காண்பிப்பது. ஆண்டவர் இந்த பூமியில் ஒரு ஒளியாக இருக்கிறார். ஆமாம், மாத்திரமல்ல ஒளி அதுதான் ஒரிஜினல், ஒளினா ஒரிஜினல். ஆங்கிலத்தை அதை ஸ்பெக்ட்ரம் என்று சொல்வார்கள். பலவித வண்ணங்களாக, பலவித கோணங்களாக அது வெளிப்படும். ஆமாம், ஆனால் வெளிச்சம் அது டூப்ளிகேட், நம்ம உருவாக்குகிறது. நம்ம ஒரு பிம்பம், ஒரு பிம்பமாக இருக்கிறது, நம்ம உருவாக்குகிறது. ஒளி அது நித்திய காலமாக இருக்கிற ஒளி, அது நித்திய காலமாக இருக்குது, அதுக்கு முடிவே இல்லை. ஆனால் வெளிச்சத்திற்கு ஒரு முடிவு இருக்கிறது. அந்த டார்ச் லைட் நீங்கள் அடிக்கும் போது பேட்டரி காலியாக போச்சுன்னா ஒரு முடிவுக்கு வருகிறது, மறுபடியும் அந்த பேட்டரியை மாற்றி அப்படின்னா பண்ணணும். ஆனால் ஒளி அது நிரந்தரமாக இருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆமென், என்ன சொல்லுகிறார், உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அதே சமயத்தில் அவர் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறார், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஆமென். நிறைய நேரங்களில் நம்மளுக்கு தெரிந்ததெல்லாம், நம்ம அறிந்ததெல்லாம் ஒளி இருட்டை பிரிக்கும், வித்தியாசம் காமிக்கும். ஆனால் உண்மையில் அது கிடையாது. ஒளி வந்து இருட்டை வித்தியாசம் பிரித்து இது இருட்டு இது வெளிச்சம் என்று காமிக்கிறது அல்ல. ஒளி வந்து அந்த இருட்டை அழித்து விடுகிறது, அதை முற்றிலும் இல்லாமலாக்கி விடுகிறது. ஒளி வந்து அந்த இருட்டை போக்கி விடுகிறது, அந்த இடத்துல இருள் இல்லாதபடி செய்து விடுகிறது. ஆமாம், சூரியனை பார்த்து நீங்கள் பார்த்து சூரியனை நீங்கள் ஏதோ கொளுத்தி விடுகிறதுனாலேயோ அது எரிகிறதில்ல. இல்லை நீங்கள் சூரியனே நீ இருக்கணும், நீ இப்படி பிரகாசமாக இருக்கணும் என்று சொல்லுகிறதுனால சூரியன் பிரகாசமாக இருக்கிறது இல்லை. சூரியனுக்குள்ளே தனக்குள்ளே இருக்கிற வல்லமையினாலே, தனக்குள்ளே இருக்கிற வாய்வுகளினாலே, அந்த கேஸஸ்னாலே அது தானே அது சுடர் விட்டு ஒளி விடுகிறது. ஆமாம், இன்றைக்கு ஆமாம் ஏசு, ஆமாம் ஹல்லேலூயா, நம்மளுக்குள்ளே இருக்கிறபடியினால, மற்றவர்கள் சொல்லி அல்ல, மற்றவர்களுடைய வார்த்தையினால் அல்ல, மற்றவர்கள் தூக்கி நம்மளை முன்னுக்கு கொண்டு வரணும்னு அல்ல, தானாக இயேசு நம்மளுக்குள்ளே இருக்கிறபடினால நாம் ஒளி விடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி. ஆமென். ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உன் ஒளி வந்தது. எதனால அந்த ஒளி வந்துச்சு என்று அந்த அந்த வசனத்திலேயே சொல்லியிருக்கார், தேவனுடைய மகிமை உன்மேல் உதிக்கும். தேவனுடைய மகிமை உங்கள் மேலே உதிக்கும். தேவனுடைய மகிமைனா ஒளியினுடைய சோர்ஸாக இருக்கிறது. ஆமாம். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை உங்கள் மேலே பிரகாசிக்கிறது. ஆமாம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமாம். உங்களுக்குள்ளே இருக்கிற ஒளியை ஆமாம் கண்டு ராஜாக்கள் அடுத்த வசனத்தில், அந்த ஏசாயில் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஒளியை பார்த்து ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஆமாம். பொதுவாக ராஜாக்கள் எல்லாம் குதிரைகளில் பெரிய சேனையோட பெரிய பந்தோபஸ்தோடு வருவார்கள். ஆனால் இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு, உங்கள் ஒளியோட, உங்கள் ஒளியை கண்டு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். நடந்து வருவார்கள் என்றால் ஆமாம் ஹல்லேலூயா, ராஜாக்களுக்கு வழி காண்பிக்கிறவர்களாக, பாதை காண்பிக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். கர்த்தர் இந்த பூமியில் ஆமாம் அவர் ஒளியாக இருக்கிறார். அதே போல் அந்த ஒளியை, அந்த அவருடைய மகிமையை நம்ம மேலே பிரகாசிப்பிக்க பண்ணும் பொழுது ஆமாம் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ண கடவர் என்று மோசே ஆசீர்வதிக்கிறார். அவ்விதமாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை சுடர் விடுகிற ஒளியாக மாற்றுகிற பொழுது ராஜாக்கள் அந்த ஒளிக்கு நேராக நடந்து வருவார்கள். ஆமாம். கரங்களை தட்டி நம் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும். ஆமாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாக பெரிய இடங்களிலே நம்மளை வைத்திருக்கிறார். ஆமாம்.
நம்மளை குறித்து நாமளே சிறியவர்களாக நாம் ஒன்றும் இல்லை என்று நிறைய நேரத்தில் நாம் சொல்லி விடுகிறோம். ஆனால் அப்படி அல்ல, உண்மை அப்படி அல்ல. கர்த்தர் நம்மளை பெரியவர்களாக அவர் மாற்றியிருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். மூன்றாவது இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல், ஒன்றாவது வெளிப்படுத்தின நிருபம் 1:11 நாம் வாசிப்போம் என்றால், வெளிப்படுத்தின நிருபம் 1:11 நாம் வாசிப்போம் என்றால், அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் துவக்கமும் முடிவும் இயேசு கிறிஸ்து தான். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தின் அஸ்திபாரமே இயேசு கிறிஸ்து தான். அப்படி இருக்கிற வேலையில அவர் சொல்லுகிறார், நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும். உலக தோற்றத்துக்கு முன்பதாக இருந்தவர் உலக முடிவு பரியந்தம் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோட இருப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென். அவர் இருப்பார். காரணம் அவர் ஆமென் இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம அபயப்படுவதாக. அதாவது வெளிப்படுத்தல் 1:18 நம்ம வாசிப்போம் என்றால், வெளிப்படுத்தல் 1:18 நாம் வாசிப்போம் என்றால், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்ததோடு முடிந்து போகவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. மரித்தேன், நான் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். ஆமே. உயிரோடு எழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய மத்தியில் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். ஆமே. லாஸ்டர் உயிரோடு எழும்பினார், ஆனாலும் மறுபடியும் அவர் மரித்து போனார். ஆமே. அந்த நாயின் ஒரு விதவின்றிய பிள்ளை எழும்பினார், மீண்டும் மரித்து போனார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார், ஆனாலும் சதா காலங்களும் ஆமே. ஹல்லேலூயா. ஒரு உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் மரித்த பொழுது பிசாசு நினைச்சான், நான் ஜெயிச்சிட்டேன், ஒரு பெரிய சாதனை படைச்சிட்டேன், ஒரு பெரிய காரியத்தை பண்ணிட்டேன் என்று பிசாசு நினைத்தான். ஆனால் அவன் தவறு, அவன் பண்ணது தான் பெரிய தவறு என்று அவனுக்கே தெரியவில்லை. ஆமென். ஆதியாகமம் 3:15 ஆண்டவர் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் 3:15 ஆண்டவர் மிக அருமையாக அவர் சொல்லி இருக்கிறார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். எப்படி போடப்பட்டிருக்கு? அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். ஆங்கில வேதாகமத்தில் இவ்விதமாக போடப்பட்டிருக்கு, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை. ஐ மீன் ப்ரூஸ் என்று போடப்பட்டிருக்கு. ப்ரூஸ்னா அது சிராய்ப்பு. ஒரு இடத்துல லைட்டாக தேஞ்சிக்கிச்சுன்னா கூடு கூடாக வரும். ஸோ அந்த சிராய்ப்பு நான் உண்டாக்குவேன் என்று போடப்பட்டிருக்கு. ஐ மீன் நீ அவருக்கு ஒரு சிராய்ப்பு உண்டு பண்ணுவேன், ஆனால் அவர் உன் தலையை நசுக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. நசுக்கிறதற்கும் சிராய்ப்பு உண்டாக்குறதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நசுக்கிறது இருந்தால் ஒரு பெரிய கல்லை தூக்கி, ஆமென், பெரிய கல் எதுலையாச்சும் பட்டுச்சுனோ, ஏதாச்சும் ஒரு பாகத்தில் பட்டுச்சுன்னா அந்த இடம் நசுங்கி போகும். அதுக்கப்புறம் அது செயல் இழந்து போகும். அதுக்கப்புறம் அது மீண்டும் உருவாவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போகிவிடும். ஆனால் சிராய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அது இருந்த இடமே இல்லாமல் மறைந்து போகும். தழும்புகள் கூட இல்லாமல் அது மறைந்து போகும். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் வித்தியாசம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சிராய்ப்பை ஏற்படுத்திட்டு பிசாசு நினச்சிட்டான், நான் ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டேன், நான் பெரிய ஜெயம் பெற்றுட்டேன்னு.
ஆனா இல்ல ஆண்டவர் கல்வாரி சிலுவையில சாத்தானை காலின் கீழே ஆமென் சாத்தானை தாண்ட தலையை நசுக்கினார். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் உயிரோடு எழுந்தார். ஆமென் ஹல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்த பொழுது ஆமென் ஹல்லேலூயா பிசாசால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியல, பிசாசால் அதை நம்பவே முடியல. ஆமென் ஹல்லேலூயா. இயேசு ஜெய கிறிஸ்துவாய் ஒரு இன்றைக்கும் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். ஆமென் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நாம் பார்த்தோம் ஆண்டவர் இந்த பூமியிலே நான் என்று சொன்ன காரியங்கள், நான் ஆண்டவர் மறித்த பின்பும் உயிர்த்தெழுந்த பின்பும் அவர் சொன்ன நான் என்று சொன்ன காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். ரெண்டாவது ஆமென் ஹல்லேலூயா, நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யாராக இருக்கிறோம், நான் யாராக இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ளே, நான் யாராக இருக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளே நான் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக ஒரு சில விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே நான் யார் என்று தெரிந்து கொள்ளும் பொழுது நான் ஆமென் அதிலே மேன்மை இருக்கிறது, அதிலே ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்ம தனிப்பட்ட விதத்தில் நான் என்று நம்ம சொல்லிக்கொள்ளுகிற விதம் சொல்லிக்கொண்டோம் என்றால் அது பேர் அகம்பாவம், அது பேர் பெருமை. ஆண்டவர் எதிர்த்து நிற்பார். நேசாருடைய நீங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நான் கட்டின மகாபாபிலோ நல்லவா என்று அவன் வார்த்தையில் சொல்லலை, மனசில் யோசித்து வாயை திறந்தான். ஆண்டவர் உடனே அவனை எல்லாத்தையும் நான் அரசாளுகிறேன், நான் பண்ணுகிறேன் என்று நேபுகாத்நேச்சாரை அவர் பாடம் சொல்லித்தர்றார். நம்ம கிறிஸ்துக்குள்ள இல்லாமல் நம்ம தனிப்பட்ட விதத்தில் நான் என்று சொன்னோம்னா ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. ஆமென். அதே சமயத்தில் கிறிஸ்துக்குள்ளாக நான் யார் என்பதை ஆண்டவர் நம்ம நன்றாய் அறிந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எடுத்து வாசிப்போம். ஆமென். சங்கீதத்தின் புத்தகம் 139 அதிகாரம் 14 வசனம் 16 வசனத்தை இப்போ வாசிப்போம் என்றால் ஆமென் அது ஒவ்வொரு காரியம் அதிசயமாக இருக்கும். ஆமென். தொடர்ந்து அந்த 16 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்க என்றால் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. எப்படி போடப்பட்டிருக்கு? என் கருவில் உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. உம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஏன் இந்த பாட் என் கிட்னி எப்போ உருவாகுது என்பதை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். ஆமாம். என்னுடைய கைகள் எப்போ உருவாச்சு என்பதை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப கருவில் இருக்கிறப்ப ஆண்டவருடைய கண்கள் நம்மளை பார்த்தது. நம்ம முதலாவது நம்ம தாயின் வயிற்றில் இருக்கும்போது முதலாவது உருவாகிற உறுப்பு எது தெரியுமா? நம்மளுடைய இருதயம்னா உருவாகிறது. நம்மளுடைய இருதயம்னா முதலாவது உருவாகிறது. எந்த உறுப்பும் உருவாவதற்குன்னதாகவே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே விதமாக நம்மளுடைய இருதயம் முதலாவது உருவாகிறது. மீதி எந்த உறுப்பும் உருவாவதற்குன்னதாகவே அந்த இதயம் துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம். யோசித்து பாருங்கள், நான் பிரமிக்கத்தக்க விதமாக ஆண்டவர் ஆச்சரியமாக உருவாக்கியிருக்கிறார். ஆமாம். அப்படி இருக்கிறப்ப அந்த உருவாகிறதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ இப்போ நடுவில் என்னுடைய வாழ்க்கையில் சில சமயத்தில் இந்த பார்ட்ஸெல்லாம் எனக்கு ஒத்துழைப்பு தரமாச்சு. கை கால் வலிக்குது, சில சமயத்தில் சரியாக பாத்ரூம் போக மாற்று, சரியாக ஆமாம் பார்க்க முடியலை. அப்படி இருக்கிற சமயத்தில் இதெல்லாம் ஒத்துழைப்பு தரமாட்டேன். இப்போ இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா இல்லையா? ஆண்டவருக்கு தெரியும். ஆமாம். ஒன்றுமே இல்லாதப்ப இதையும் துடிக்குதுன்னா இதெல்லாம் ஒத்துழைப்பு தராதப்போ அது துடிக்குமா இல்லையா? நிச்சயமாக துடிக்கும். ஆமாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் குறித்து வச்சிருக்கிறார். ஆமாம். உங்கள் கண்ணீரை துருத்தியில் பிடிச்சிருக்கிறேன்னு சொன்னார்னா ஆமாம் நீங்கள் உங்களுடைய உறுப்புகள் உருவாதத குறித்து வச்சிருக்கிறேன்னு சொன்னார்னா
நிச்சயமாக ஆண்டவர் இதையும் குறித்து வைச்சிருக்கிறார். ஆமென். அவருடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய தலையின் முடி உழுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி இருக்கிறப்ப ஆண்டவர் சிருஷ்டி கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சிருஷ்டி கர்த்தர். அவர் சர்வ வல்லமேலே தேவன். உங்களோடு இருந்து உங்களை எல்லாவற்றையும் அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கை வேலைகளாய் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் பார்த்து பார்த்து நம்மளை உருவாக்கி இருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய கை வேலைகளாய் நாம் இருக்கிறோம். ரெண்டாவது, நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நான் யார். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் ஆண்டவருடைய அவயங்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய சபையினுடைய பகுதியாக ஆமென் அங்கத்தினராக இருக்கிறோம். ஆமென். எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12:27 நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12:27 நாம் வாசிப்போம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். இருபதாவது வசனத்தை நாம் வாசிப்போம். அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். ஆமென். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அந்த தலையாக கிறிஸ்துவுடைய சரீரமாக நாம் இருக்கிறோம். ஆமென். சபை சரீரமாக இருக்கிறது. அந்த சபையில் பல அவயங்களாக நாம் ஆமென் விசுவாசிகளாகிய நாம் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சபையில் அங்கத்தினராக ஆண்டவருடைய சரீரத்தில் அவயங்களாக நாம் இருக்கிறோம். அவயங்கள் எல்லாம் ஒட்டி கொள்கிறதல்ல, இல்லை கச்சி வைக்கிறதல்ல, அது உருவாக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ யாரோ இப்படி வச்சு புதுசாக தைக்கிறாங்க, இல்லை சட்டை தைக்கிற மாதிரி தைக்கிறதோ, இல்லை இதை ஒட்டி வச்சு தேவைப்பட்ட அவுத்து வைக்கிறதோ, அப்படி அல்ல. ஆண்டவர் உருவாக்குகிறார். நேர்த்தியாக அவர் பார்த்து உருவாக்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவயங்கள் அநேகம், ஆனால் சரீரம் ஒன்று. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி மாற்றுகிறார். உங்களை முக்கியமான அவயமாக மாற்றிருக்கிறார். ஏதோ ஆமென் ஏதோ ஒரு சாதாரண அவயமாக அல்ல, மிக முக்கியமான நபராக சபையில் வைத்திருக்கிறார். வெளிப்படுத்த 1:6 அவர் சொல்லியிருக்கிறார். வாசிக்க வேண்டாம். வெளிப்படுத்த 1:6 உங்களை ராஜரீக ஆசாரியராக அவர் மாற்றியிருக்கிறார். ராஜரீக ஆசாரியராக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். ஆமே ராஜரீக ஆசாரியராக மாற்றியிருக்கிறார் என்று நாம் சொல்லுகிற வேலையில் நம்ம பார்ப்போம் என்றால், சபையில் இருந்து நீங்கள் வெளியில் போகும்போது ஆண்டவர் உங்களை அவருடைய ஸ்தானாதிபதியாக, அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக ஆண்டவர் உங்களை அனுப்புகிறார். உலகத்திலே நீங்கள் சாதாரணமானவர்களாக இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் உங்களை விசேஷித்தவராக பார்க்கிறபடினால அவர் உங்களை அவருடைய ஸ்தானாதிபதியாக, அவருடைய தூதனாக வெளியிலே அனுப்புகிறார். நீங்கள் இருக்கிற இடத்திற்கு ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல வைத்து ஸ்தானாதிபதியாக அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். அதனால் ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆமென். ஹல்லேலூயா. அருமையாக சொல்லியிருக்கிறார். சகரியா 2:8 ஆண்டவர் அருமையாக சொல்லியிருக்கிறார். சகரியா 2:8 உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். சரீரத்தை தொட்டா என்ன போகும்? சரீரத்தை தொட்டா தலையில் இருக்கிற கண்ணை தொடுற மாதிரி சரீரமாகிய நம்மளை, சபையை சரீரமாகிய விசுவாசிகளை நம்மளை தொடும் பொழுது தலையாகிய கிறிஸ்துவனுடைய கண்களை தொடுகிற மாதிரி. தலையில் கண்ணுனா மிக முக்கியமானது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த கண்ணதியே தொடுற மாதிரி ஆண்டவர் நம்மளை பத்திரமாக பாதுகாக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மிக கவனமாக, மிக ஆமென் நேர்த்தியாக வைத்திருக்கிறார். நம்மளை மிக பத்திரமாக பாதுகாக்கிறார். ஆமென். ஆண்டவர் நம்மளை மிக நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் பெனியின் பாஷை குறித்து. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் உலக பிரசித்தி பெற்ற தேவனுடைய மனிதர். அவருடைய புத்தகத்தில் அவர் இவ்விதமாக அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு தடவை அவர் அவருடைய தகப்பனாருடைய மரண அடக்கத்திற்கு அவர் சென்றிருக்கிறார். அப்படி சென்றிருக்கிற வேளையில் அந்த இடத்துல அவர் கடைசியாக அவருடைய தகப்பனாருடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் பிசாசு அவருடைய காதுகளிலே சொல்லுகிறானா,
இதான் நீ கடைசியா உயிரோடு இருக்க போகிற, நான் உன்னை சாவடிக்க போகிறேன் என்று பிசாசு அவருடைய காதுகளிலே சொல்லி கொண்டிருக்கிறானா? இவர் அதை பொறுப்படுத்திக் கொள்ளாமல் அவர் எல்லா காரியங்களையும் முடித்துவிட்டு அவர் மறுபடியும் பிளேனில் வருகிறார். இந்த பிளேனில் குடும்பமாக வருகிற சமயத்தில் திடீரென, நன்றாயிருந்த பிளேன் திடீரென 30,000 feet பறந்து கொண்டிருக்கிறது. திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவிட்டிருக்கிறது. பைலட் கூப்பிடுறாரு, பெனின் பாசிக்கிட்ட சொல்கிறாரு, இன்னும் 2 நிமிஷத்தில் நம்ம பிளேன் கீழே உழப்போகுது என்று சொல்லுகிறார். 2 நிமிஷத்தில் பிளேன் கீழே விழுந்துச்சு. பிசாசு சொன்ன மாதிரியே மரண இருளின் அந்த தருவாய்க்கு வந்தாச்சு. ஆனால் ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய பாதுகாப்பு அந்த இடத்துல இருக்கிறது. நேராக வந்து அந்த பிளேன் ஒரு பெரிய மரத்தில் மாட்டிக்கிச்சான். பிளேன் வந்து பெரிய மரத்தில் மாட்டிக்கிட்டு ஒருத்தருக்கும் உயிர் சேதம் இல்லை. பெனியின் பாசன் சொல்லுகிறார், அவருக்கு ஒரு கீறல் கூட விழாதபடிக்கு பத்தர் பாதுகாத்து கொண்டார். ஆமென். ஹாலேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அவரை, ஆமென், நம்மளை, ஆமென், ஹாலேலூயா, அவருடைய சரீரமாக, ஆமென், அவருடைய அவயங்களாக பார்க்கிறார். ஆமென், ஹாலேலூயா, அவருடைய சபையில் மிக முக்கியத்துவமான அங்கத்தினராக, ராஜரீக ஆசாரியராக வைத்திருக்கிறார். ஆமென், ஹாலேலூயா. நம்ப, ஆமென், ஹாலேலூயா, சாதாரணமானவர்கள் அல்ல, நம்ம விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய பார்வையில் நம்ம விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது, கிறிஸ்துவுக்குள்ளே நான் யார், கிறிஸ்துவுக்குள்ளே நான் யார். பிலிப்பியர் 3:20 நாம் வாசிப்போம். பிலிப்பியர் 3:20 நாம் வாசிப்போம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமே, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆமே, சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன், பரலோகத்துடைய அங்கத்தினரா, பரலோகத்துடைய, ஆமே, சிட்டிசன் என்று சொல்கிறவர்கள் குடிமக்களாய் நாம் இருக்கிறோம், பரலோகத்தினுடைய குடிமக்களாக இருக்கிறோம். பொதுவாக இந்த உலகத்தில் சாதாரண மக்களுக்கு அவ்வளவு மதிப்பு இல்லை, அவ்வளவு மதிப்பு இல்லை, அவ்வளவு பாதுகாப்பு இல்லை. போலீஸார்னா, போலீஸ்னால் நம்மளுக்கு பாதுகாப்பு இந்த உலகத்தில். மாத்திரமல்ல, இப்போ பிரசிடெண்ட்டாக, இந்த நாட்டுக்கு பிரசிடெண்ட்டாக பிரைம் மினிஸ்டர் இருக்கிறவங்களுக்கு எஸ்பிஜி என்ற கேட்டகரியில் அவர்களுக்கு தனிப்படை பாதுகாப்பு படை இருக்கிறது. அதே இது ஒரு சீஃப் மினிஸ்டரோ இல்லை ஒரு முக்கியமான, இப்போ அம்பானி அவர்களுக்கு, அவர்களுக்கெல்லாம் ஜெட் ப்ளஸ் கேட்டகரி என்ற இது இருக்கிறது. ஜெட் ப்ளஸ் கேட்டகரி என்று சொல்லும் பொழுது 150 இராணுவ வீரர்கள் எப்போதும் அவரை சுற்றி இருப்பார்கள். அதுக்கப்புறம் ஒரு 5 துப்பாக்கி, அது குண்டு பாயாத வண்டி எப்போதும் அவர்களை சுற்றி இருக்கும். அப்படி, ஆமென், அப்படி எப்போதும் அவர்கள் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே இருப்பார்கள். இந்த பாதுகாப்பு ஒரு சாதாரண மனிதனுக்கெல்லாம் கிடைப்பதில்லை. ஆனால் நம்ம பரலோகத்தின் குடிமகன்களாய் குடி இருக்கிறபடினால ஆண்டவர் அதை பார்க்கலும் மேலான பாதுகாப்பை நம்மளுக்கு தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நீங்கள் தானியேலை பார்த்தீங்க என்றால், தானியேல் அவரை சிங்க கெபியிலே போடும்பொழுது அவருக்கு 80 வயதுக்கு மேலாக இருந்தது. அவருக்கு 80 வயதுக்கு மேலாக தான் அவரை சிங்க கெபியிலே போடுகிறார்கள். தானியேல் தனியாக அவர் அந்த சிங்க கெபியிலே இறக்கிவிடப்படுகிறார். அவரை சுற்றிலும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், 100 சிங்கங்கள் அவரை சுற்றிலும் இருந்ததாக சொல்லுகிறார்கள். ஏதோ ஒரு சிங்கம் அல்ல, 100 சிங்கங்கள் அவரை சுற்றிலும் இருந்ததாக சொல்லுகிறார்கள். தானியேல் தனி நபராக ஒரு ராத்திரி முழுவதும் அவர் அந்த இரவை சிங்கங்களின் மத்தியிலே கழிக்கிறார். ஆனால் ஆமென், ஹல்லேலூயா, 100 சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டி போட்டார் அவருடைய தேவ தூதரை வைத்து. ஆமென், ஹல்லேலூயா. 150 இராணுவ வீரர்கள் இருந்தாலும் 100 சிங்கங்கள்கிட்ட வந்து காப்பாற்ற முடியாது. ஆனால் கர்த்தர் ஒரு தேவ தூதரை வைத்து பாதுகாத்தார். ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப விசேஷித்தவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்த்தீங்கன்னா, ஆமென், சமஸ்த முழு பாபிலோன் தேசமும் அவர் அரசாண்ட அவ்வளவு தேசமும் பணிந்து கொண்டிருக்கிறது. இங்கே 3 பேர் மாத்திரம் தனித்துவமாக கண்ணுக்கு தெளிவாக படுகிற மாதிரி அவர்கள் முன்னாடி நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற வேலையில் ராஜா பார்த்து மிகவும் கோவப்பட்டு அவர்களை இன்னும் கொடுமையாக
ஏழு மடங்கு அக்னிய சுவாலையை சூடுபடுத்தி அதில் போடுகிறார். கர்த்தர் பாதுகாத்தார். ஆமென். அவர் ஒரு தேவ தூதரை அனுப்பினார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். மறு உத்தரவாரிலி நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்து காலத்தில் நம்ம கூப்பிடும்போது ஒருத்தரா தனி நபராக எந்த இடத்துல கூப்பிட்டாரோ ஆண்டவர் இறங்கி வருவார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய தூதரை அனுப்புவார், அவர் இறங்கி வருவார். ஆமென். எலிசாவை நீங்கள் பார்த்தீங்கன்றா, எலிசா தூங்கி எழுந்திரிச்சு அவர் காலையில் விடிய காலையில் வருகிறார். அவர் வந்து பார்க்குற வேலையில் அவருக்கு சுற்றிலும் அவரை பிடிப்பதற்கு இராணுவம் நிற்கிறது. ஆமென். ரதங்களோடும் ஈட்டி பிடித்தவர்களோடும் எல்லா இராணுவம் நிற்கிறது அவரை சுற்றி பிடிப்பதற்கு. கூட கேஆசி வந்து பார்க்கிறார், பார்த்துட்டு அவர் பயந்து விடுகிறார். ஆனால் எலிசாவுக்கு தெரியும். ஆமே. ஹல்லேலூயா. எலிசாவுக்கு தெரியும். அவர் கண்களை ஏறு எடுத்து பார்க்குற வேலையில் அந்த முழு மலை முழுவதிலும் சுற்றிலும் அக்னிமயமான ரதங்கள் இருந்துச்சு. ஆமே. ஹல்லேலூயா. எலியா வல்லமையான ஊழியக்காரரான, அவருக்கு ஒரே ஒரு ரதம் தான் வந்துச்சு. அவரை பரலோகம் எடுத்து செல்வதற்கு ஒரே ஒரு ரதம் வந்துச்சு. ஆனால் எலிசாவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவர் ஆபத்தில் இருக்கும்போது அந்த தனி நபர் தனி ஊழியக்காரர் அவர் ஆபத்தில் இருக்கும் பொழுது, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய முழு சேனையும் இறக்கிட்டார். ஆமென். இன்னைக்கு நீங்கள் ஆபத்தில் இருக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. பரலோக குடிமக்கள்லாம் நீங்கள். ஆமென். ஆண்டவர் அவருடைய முழு சேனையை கொண்டு வந்து உங்களை பாதுகாப்பார். ஆமென். ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். ஹல்லேலூயா. ஜானகி என்ற ஒரு பாஸ்டர் இருந்தார். ஜானகி என்று இன்றைக்கும் அவர் இருக்கிறார். டெக்சஸ் மாகாணத்தில், அமெரிக்காவில் டெக்சஸ் மாகாணத்தில் அவர் இருக்கிறார். அவர் ஒரு சாட்சியை சொல்லியிருக்கிறார். அதை கேட்டேன். சபையில் இப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு நபர் வந்து வெளியிலேருந்து ஒரு நபர் வந்து துப்பாக்கி எடுத்து ஒரு விசுவாசியுடைய தலையில் அவர் வைத்து விட்டாராம். மற்ற விசுவாசிகள் எல்லாம் பாஸ்டர் ஏதோ ஒரு உதாரணம் தான் சொல்ல போகிறார் என்று நினைத்து அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் போக போக பார்த்தா அந்த நபர், வெளியிலேருந்து வந்த நபர் துப்பாக்கியை வைத்திருக்கிற அதை லோட் பண்ணி சுட ஆயத்தமாயிட்டார். உடனே விசுவாசிகள் எல்லாரும் எழுந்து அவரை பிடிச்சி வெளியில் விடுவாங்கன்னு பார்த்தா அவரை நேராக கொண்டு வந்து புல்பீட்டில் விட்டுட்டான். புல்பீட்டில் நிற்க வச்சு ஜானகி பாஸ்டருக்கு பக்கத்தில் இப்படி நிற்கிறாராம். அவர் துப்பாக்கி வச்சிருக்கிறவர், இன்னைக்கு சபையில் யாரையாச்சும் நான் சுட்டுட்டுனா போவேன் என்று சொல்லி பாஸ்டரை நோக்கி ஆறு தடவை துப்பாக்கி எடுத்து சுடுகிறாராம். ஆறு தடவை சுடுகிறார். பாஸ்டருக்கு ஆண்டவர் சொன்னாராம், நீ அசையாமல் நில் என்று ஆண்டவர் சொன்னாராம். இவர் அசையாமல் நின்னார். ஆறு புல்லட்டும் ஆமேன் பாஞ்சிச்சு. ஆனால் இவருக்கு ஒரு காயம் ஏற்படலை, ஒரு சிராய்ப்பு ஏற்படலை. ஆமேன். பிற்பாடு போலீஸார் வந்து எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுல இந்த பக்கம் மூணு புல்லட், இந்த பக்கம் மூணு புல்லட், அவரை சுற்றி பாய்ந்து கிடக்கு. ஆனால் அவருக்கு எதுவும் நடக்கலை. ஆமே. கர்த்தர் பாதுகாத்தார். அவருடைய தூதரை அவருக்கு முன்பாக நிறுத்தி பாதுகாத்தார். ஆமே. ஆண்டவுடைய நாமமயமைப்படுவதாக. ஆமே. இன்றைக்கு நம்ம ஆண்டவுடைய ஆமேன் பரலோகத்தின் குடிமகன்களாய் குடிமகள்களாய் இருக்கிறோம். ஆமேன். வி ஆர் த சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன். ஆமே. ஆண்டவர் நம்மளை ஆமேன் ஹல்லேலூயா பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். உலகம் தருகிற பாதுகாப்பல்ல, உலகம் தருகிற சந்தோஷம் அல்ல, ஆண்டவர் விசேஷித்த விதமாக அதை நம்மளுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம் அமைமைப்படுவதாக. மூன்றாவது கடைசியாக, நாம் ஆமேன் கிறிஸ்துக்குள்ளே இருக்கும்பொழுது நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம். நான் என்னென்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறேன் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு நான் என்ன ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் எடுத்து வாசிப்போம். ஆமேன். ஹல்லேலூயா. எடுத்து நம் வாசிப்போம். ஆமேன். எபிரேயர் 10:17 எபிரேயர் 10:17 வாசிக்க வேண்டாம். ஆமேன். இன் ஜீசஸ் கிரைஸ்ட் மை பாஸ்ட் இஸ் செட்டில். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்னுடைய ஆமேன் கடந்த கால கடன் எல்லாம் தீர்க்கப்படுகிறது. மை பாஸ்ட் இஸ் செட்டில்ட். 1 Timothy 6:17 வாசிக்க வேண்டாம். என்னுடைய ப்ரெசன்ட் இஸ் கவர்ட், மை ப்ரெசன்ட் இஸ் கவர்ட். இப்போ என்னுடைய நிகழ்காலம் அது மூடப்படுகிறது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா, இப்போ ஆஸ்பத்திரியோட பில் எல்லாம் அந்த இன்சூரன்ஸ் பார்த்துக்கொள்ளும்.
ஹாஸ்பிட்டல் ஓட நீங்க ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லாம இருந்தீங்கன்னா இந்த பில் எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கணும். அதே மாத்திரமல்ல லைஃப் கவர் ஒன்று இருக்கு. லைஃப் கவர்னா நீங்க மறித்த பின்பு உங்களுடைய குடும்பத்தையும் நாங்கள் சேர்த்து பார்த்து கொள்ளுகிறோம் என்று அந்த இன்சூரன்ஸ் சொல்லுவோம். ஆமாம், இயேசு கிறிஸ்துவில் அதுதான் நடக்கிறது. ஆமாம், ஹல்லேலூயா. நம்முடைய ப்ரெசன்ட் கவர்ட் ஆகிறது, நம்முடைய ஃப்யூச்சர் செக்யூர் ஆகிருக்கு. ஆமாம், ஹல்லேலூயா. ஆதியாகமம் 15:1 ஆமாம், ஹல்லேலூயா. ஆதியாகமம் 15:1 நம்ம ஃப்யூச்சர் செக்யூர் ஆகுது. ஆமாம், ஆதியாகமம் 15:1 நாம் பார்க்கும் பொழுது வாசிப்போம். ஆதியாகமம் 15:1 நாம் வாசிக்கும் பொழுது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு இந்த முந்தின அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் சோதோம் கோமராவுக்கு சார்பாக அவர் போய் லோத்தை காப்பாதுவதற்காக அவர் யுத்தம் செய்கிறார். அது மாத்திரமல்ல, மெல்கிசேதேக் என்ற அரசன் மற்றும் ஆசாரியன் வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். இந்த இடத்துல ஆங்கில வேதாகமத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கு, Fear not Abraham, I am your shield and your great reward. நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு மிகுந்த பலனுமாய் பெரிய பலனுமாய் இருக்கிறேன். முந்தின அதிகாரத்தில் அந்த சோதோம் ராஜா சொல்லுகிறார், எல்லா ஜனங்களை மாத்திரம் என்கிட்ட கொடுத்துரு, மீதி எல்லா பொருட்களையும் நீ எடுத்துக்கோ என்று அப்படி சொல்லுகிற வேலையில் ஆபிரகாம் விசுவாசத்தில் அவர் சொல்லி கொண்டு வருகிறார். ஒரு வாடையாகிலும் ஒரு சரட்டையாகிலும் நான் எடுக்க மாட்டேன் என்று அவர் சொல்லி கொண்டு வருகிறார். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல அவர் சொல்கிறார், நீ என்னை விசுவாசித்து அப்படி சொன்னபடியினால நான் உன்னுடைய பெரிய ரிவார்டாக இருப்பேன், நான் தான் உனக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆபிரகாம பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமாம், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னு தேடவானா, ஆசீர்வாதம் உனக்குள்ளே இருக்கு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதத்தின் உதாரணம் உங்களை மாற்றி வைத்திருக்கிறார். ஆமாம், ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாக இருப்பார். அதுக்கப்புறம் ஆண்டவர் அதோடு நிறுத்தாமல் அவர் சொல்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். தொடர்ந்து ஆபிரகாமை ஆண்டவர் அந்த மெல்கிசேதேக் என்பவர் இந்த பிரதான ஆசாரியன் வந்து அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்த பின்பு ஆமாம் கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார், ஆமாம் பயப்படாதே, நான் உனக்கு கேடகம். ஆமாம், ஹல்லேலூயா. ஆபிரகாம் யுத்தத்துக்கு போன பொழுது ஆமாம் தனி நபராக போனார். கர்த்தர் கேடகமான் என்றார். அதை மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். அதே விதமாக நான் உனக்கு பெரிய ரிவார்டாக இருப்பேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறார். ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆமாம் உங்களை ஆசீர்வதிக்கிறதல்ல, அவரே உங்களுக்கு ஆசீர்வாதமாக, அவரே உங்களுடைய ஆமாம் ஹல்லேலூயா எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுகிற, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிற தேவனாய் உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். ஆமாம், ரெண்டாவது ஆமாம் ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருக்கும் பொழுது என்ன நடக்குது? யாத்ராமம் 15:26 நாம் வாசிப்போம். யாத்ராமம் 15:26 நாம் வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செவ்வையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், யெகோவா ரஃபா என்று ஆண்டவர் சொல்லுகிறார், தம்மை வெளிப்படுத்துகிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நாம் மகிமைப்படுவதாக. யெகோவா ரஃபா என்று ஆமென், நானே உன் பரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிற வேலையில் அதற்குரிய அர்த்தங்கள் பல இருக்கிறது. ஆமென், வேத பண்டிதர்கள் அதனுடைய அர்த்தங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதை நான் உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிறேன். ஆமென்,
Yehovah Rapha endru solugira velaiyile kunamaakkira. I will cure you. Kunamaakkuven. Gunamaakkiradhuna nammal aathumaavai kunamaakkira. Sangeethakaaran Daavid vidhamaaga solugiraar. Avar en aathumaavai pelapaduthi. Amen. Ungalai thairiyapaduthugiraar. Mudhalavadhu உங்களுக்குள்ளே இருக்கிற ஆமே டாக்டர்ஸ் பல சொல்லலாம், எதிரிகள் பல சொல்லலாம், போராட்டங்கள் பெரிதாக தெரியலாம், ஆனாலும் மனசுக்குள்ளே நம்ம சோர்ந்து போய் ஒன்றுமில்லாமல் உடஞ்சிட்டோன்னா அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு வருவது கஷ்டம். முதலாவது நம்மளை ஆத்மாவில் குணப்படுத்துகிறார், நம்மளை பலப்படுத்துகிறார். ரெண்டாவது ஈல் நம்மளை சுகமாக்குகிறார், சரீர பிரகாரமாக நம்மளுடைய பலவீனங்களை அவர் நீக்குகிறார். மூன்றாவது ரிப்பேர், ஈவில் ரிப்பேர், பழுது பார்க்கிறார். பழுது பார்க்குற எதையெல்லாம் கெட்டு போச்சோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறார். எங்கே எந்த இடத்துல இது தவறாக போயிடுச்சு அதை ரிப்பேர் பண்ணுறார். நான்காவது ஈவில் மென்ட், மீனவர்கள் மீன் வலை கிழிஞ்சு போச்சுன்னா அந்த மீன் வலையை வெளியில் எடுத்துட்டு வந்துட்டு அந்த மீன் தப்பித்து போய்விடக்கூடாது என்பதற்காக அதை உட்கார்ந்து ஆமாம் அதை சரி செய்வார்கள், அதை தைத்து விடுவார்கள், தைப்பாங்க. தே வில் மெண்ட் இட். உன்னோட ஒன்று பின்னி அது இன்னும் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி அதை மெயின் பண்ணுவாங்க, அது தூக்கி போட்டுற மாட்டாங்க. ஆமாம் ஆண்டவர் நம்மளை தூக்கி போட்டுற மாட்டார். ஆமாம் ஹல்லேலூயா. பலவீன பாத்திரம் என்று அவர் தூக்கி போட மாட்டார். அதை எப்படியாச்சும் மறுபடியும் அது நம்ம மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாறணும் என்பதை அவர் கொண்டு செய்வார். ஆமாம் ஹல்லேலூயா. இவ்வளவும் பண்ணி அது முடியலைன்னா He will restore it. புதியதாய் உருவாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. He will restore it. இவர் புதியதாய் உருவாக்குவார். பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பலவீனம்னா நம்ம அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஒத்துழைக்காமல் நம்மளுக்கு பலவீனம் அடிக்கடி வருகிறது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் வார்த்தையில் எல்லாவற்றையும் படைத்தார். அவருடைய வார்த்தையில் வல்லம் இருக்கிறது. ஆமாம் ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் போது அவர் சொல்லுகிறார், ஆமாம் என்னுடைய பலனை நான் உங்களுக்கு தருகிறேன். ஆமாம் ஹல்லேலூயா. ஒரு தடவை அவருடைய பலன் வந்துருச்சுன்னா போதும். ஆமாம் ஹல்லேலூயா. நம்ம வாழ்நாள் எல்லாம் நம்ம ஓடுவதற்கு. ஆமாம். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்றா, ஆமாம் ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், ஆமாம் ஆகாம இடத்தில் மழை வராது என்று சொல்லுகிறார். மூன்றரை வருஷத்துக்கு மழை வரலை. அதற்கப்புறம் அந்த மழை வருவதற்காக எலியா அவர் கருத்தாய் விண்ணப்பம் பண்ணுகிறார், உபவாசம் பண்ணி விண்ணப்பம் பண்ணுகிறார். அவர் விண்ணப்பம் பண்ணுகிற சமயத்தில் ஆகாப் அந்த இடத்துல விருந்து கொண்டாடி இருக்கிறார். தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணுறாரு, எப்படியாச்சும் மழை வந்துடும், அதனால் அந்த மழையை கொண்டாடுவதற்காக அவர் விருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். அப்படி விருந்து சாப்பிடுகிற வேலையில் ஆண்டவர் சொல்கிறார், இனிமேல் மழை வந்துடும். அந்த கையளவு மேகத்தை பார்த்த உடனே எலியா ஓட ஆரம்பிக்கிறார். ஆகாப் ராஜா ரதத்தில் போகிறார். விருந்து சாப்பிட்டவர் ரதத்தில் போய் மெதுவாக போகிறார். எலியா உபவாசம் இருந்து ஆமாம் கர்த்தருடைய பலத்தோட அந்த ரதங்களை முன்னிட்டு வேகமாக ஓடுகிறார். ஆமாம் ஆகாப் மலையில் நனைஞ்சார், எலியா மலையில் நனையலை. ஆமாம் ஹல்லேலூயா. கர்த்தருடைய பலன், ஹல்லேலூயா, ஒரு புது பலன். ஆமாம் ஹல்லேலூயா. யாரும் இதுவரைக்கும் எட்டிராத உயரத்திற்கு ஆமாம் ஹல்லேலூயா உங்களை கொண்டு செல்லும். ஆமாம் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமாம். இதுவரைக்கும் அனுபவித்திராத ஒரு புதிய ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும். ஆமாம் ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் நம்மளுக்கு சுகத்தை தருகிறார், எப்படி ஆண்டவர் நம்மளுக்கு எகோவா ரஃபாவாக இருக்கிறார். சங்கீதம் 107:20 நம்ம வாசிப்போம் என்றால், சங்கீதம் 107:20 நம் வாசிப்போம் என்றால், அவர் தமது வசனத்தை அனுப்பி, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி, அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார், அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். ஆமாம் ஹல்லேலூயா. வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். ஆமாம். அவருடைய சபையில் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வசனத்தை அனுப்பி, ஆமாம் அந்த வசனம் ஜீவனுள்ளதாக இருக்கிற, அவருடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிற, அந்த ஜீவனுள்ள வார்த்தையை தந்து நம்மளை குணமாக்குகிறார். ரெண்டாவது ஆண்டவர் எப்படி நம்மளை குணமாக்குகிறார், ஏசாயா 53:5 நாம் வாசிப்போம். ஏசாயா 53:5 நாம் வாசிப்போம். நம்முடைய மீறுதல்களின்
நிமித்தம் அவர் காயப்பட்டு எப்படி போடப்பட்டது நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய தப்பு ஏதாச்சும் இருக்கா ஆண்டவருடைய தவறு ஏதாச்சும் இருக்கா நம்முடைய மீறுதலினால நம்முடைய பாவத்தினால அவர் தண்டிக்கப்படுகிறார் அவர் நொறுக்கப்படுகிறார் நம்மளுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கின அவர் மேல் வந்தது சொல்ல போனோம்னா தண்டனையெல்லாம் நம்மளுக்குன்னா வந்திருக்கணும் ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் அப்படியே அவர் மாற்றி அவர் சொல்லுகிறார் ஆமென் அந்த தண்டனையுடைய தழும்புகளினால ஆமென் அந்த தண்டனையுள்ள தழும்புகளினால நீங்கள் சுகமாகறீங்க ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடியினால ஆமென் தம்முடைய ஜீவனை கொடுத்து உங்களை காப்பாற்றியிருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மளை ஆமென் உயிரோடு வைத்திருக்கிறார் ஆமென் அவருடைய தழும்புகளால் நம்ம செய்த தவறுகளினால அவருக்கு தழும்பு உண்டாயிருச்சு அந்த தழும்புகளினால ஆமென் ஹல்லேலூயா நம்மளை குணமாக்குகிறார் ஆமென் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அப்படியே நம்ம எழும்பி நிற்போம் ஆமென் ஹல்லேலூயா மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் இனி இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார் ஆமென் அவர் ஜீவனுள்ளவராக செயல்பாடுகிறார் ஆமென் நான் கர்த்த நான் மாறாதவர் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவர் மாறாதவராக சர்வ வல்லமையில தேவனாக அவருடைய ஹல்லேலூயா 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 அவருடைய தழும்புகளால நாம் குணமாகிறோம் ஆமென் ஹல்லேலூயா எத்தனை துன்பங்கள் எத்தனை இன்னல்கள் எத்தனை இடர்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் நான் மரண ஈரல் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோல் உமது தடியும் என்னை தேய்ச்சும் லௌரே ஹல்லேலூயா ரபா ஷியா பரபல பரபா ரக்கதரபல பரபர பரபரபா நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே நீர் பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடுங்க நீர் உயர்த்தப்படுவீராக ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை இங்கே ஆசீர்வதிங்க நீங்கள் நடத்துங்க நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே எங்களை முற்றிலுமா உங்களோட கரத்தில் நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் நூறத்தனையாய் பலந்தரவிடமாக செபிக்கிறோம் நீர் பெரிய காரியத்தை செய்யுங்க உமக்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் ஏறிருக்கிறோம் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை ஒரு விசேஷித்தவர்களாக நீங்கள் வைத்திருக்கிறீங்க நாங்கள் விசேஷமானவர்கள் என்பதை இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க அதுக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் பரலோகத்தின் பிரஜை ஹல்லேலூயா நாங்கள் பரலோகத்தின் பிரஜை எங்களுக்காக பரலோகம் எங்களுக்காக இருக்கிறது பரலோகத்தின் சேனை பரலோகத்தின் தேவன் எங்களுக்காகவே இருக்கிறார் என்கிற ஒரு தெளிவை எங்களுக்கு கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம் எங்களை முற்றிலுமே அவனுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிருபையினால் மூடிக்கொள்ளும் அற்புதமாய் நடத்தும் பெரிய காரியங்களை செய்தல் உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமேன் 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துள்ளதான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமென் 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 ஹல்லேலூயா 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 ஆமென் பிரைஸ் தி லார்ட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக சமாதானத்தோடு போய் வாருங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக காட் பிளஸ் யூ அண்ட் காட் பி வித் யூ ஆமென்
எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, என் 1 டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.